என்ன குடும்பத்தோட குசு குசுன்னு என்ன வேலை நடக்குது திவி? இந்த வண்டி ரிப்பேர் பண்ணி கலசாயிட்டு. அடே திவி, அத கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கங்களோ? ஆமா. போய் பாட்டு கொடுத்துட்டியா? பாட்டு கொடுக்க வேண்டால. அவ காம் எப்படி இருந்து கண்டிஷன் பாத்துட்டீங்களோ சொல்லிட்டேன். அத சார்ஜ் ஏத்தின எல்லாத்தையும் நீ கேக்க. நான் இருந்து இது மேஜிக். இத வந்தமே விட்டேன். இது சார்ஜ் குட்டி பண்ண வேலையா இருக்கும். இல்ல இல்ல அது அது ஒண்ணும் கிடையாது. இது வந்து நம்ம அந்த இது மட்டும் தான் வாங்கணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேட்டரி தான் போயிருக்கும் நினைக்கிறேன். பேட்டரி ஏர்க்கனே அது வந்து 2 வருஷம் தான் டைமே கொடுத்தாங்க இந்த வண்டிக்கு. 2 வருஷம் கூட ஆயிட்டல. 2 வருஷம் தான் ஆகும். அவ கல்யாணம் ஆனப்புறம் 3 வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படியே. இருக்கும்ல? உடனே வாங்கிட்டவங்க வந்தாலே கொஞ்ச நாளைக்கு வாங்கி இருக்கும். ஆமா. 4 வருஷம் ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். ஆமா. பரவா அது போவும்ல. 4 வருஷம் முடிஞ்சிருக்குனா இப்ப கொஞ்ச நாளா இப்ப நம்ம போட்டேஜே கொஞ்ச நாள் ஆயிச்சு. அப்ப அவங்க சொன்ன டைப் 2 வருஷத்தோட அதிகமா பேட்டரி கார் மாதிரி பேட்டரி கார் பேட்டரி பைக்லாம் இருக்கல. பேட்டரி பைக்குமே எப்படி எவ்வளவு நாள் டைம் அந்த அவ்வளவுதான். 2 வருஷம் 3 வருஷம் தான் கொடுப்பாங்க பேட்டரி மாத்தணும். இவன் நல்ல வண்டி 2 வருஷம் நல்ல தான் ஓட்டி போறான். இப்போ 1 வருஷமா தான் 2 3 அதிகம். ஆமா. சரி அணியை பாத்துறோம். என்ன பேட்டரி மாத்திருக்கு? பேட்டரி மாத்திருக்கு. ஆள் பார்த்தாச்சு. இது ஆள் கிடைக்காமல தெரியல. அந்த வண்டி நம்ம எங்க இப்போ அதை ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி சொல்லிருக்காங்க. மகாபலிபுரம் ரோட்டுக்கிட்ட இருக்கும் போல அது ஏதோ அட்ரஸ் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு நீ ஒரு நாள் போயிரும். சும்மா வா, ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். ஆ ஆமாம், அதையும் மாத்திருக்கோம். இது வந்து எப்படியும் போகதான் செய்யும். என்னம்மா சீக்கிரம் பார்த்தா நல்லா இருக்குமா? சீக்கிரம் பார்த்துறேன்னு எனக்கு மைனி கொஞ்சம் தலைகளாக வெளியில் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் உங்கள் மைனியும் கூட்டு போகலான்னு பார்க்க ஒரு ரவுண்டு. அடுத்துண்ணே மைனி வந்து நல்ல பண்ணு தானுமே. மைனி வேணாண்டா அனுப்பரு. ரெஸ்ட் ஏம்மா இப்போ தான் வரட்டுன்னு அதுக்குள்ளே ஜாலராக தட்டுறீங்க. உங்கள் அம்மைக்கு ஜாலராக தட்டியா தம்பி? நல்லா தட்டுவா, சிங்கி அடிப்பா. சரி பார்த்துருவேண்ணே.